எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பேர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம எனக்கு சிந்தனை பெட்டகத்தில் துரோகத்தின் பரிசு கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம். இன்ஸ்பெக்டரோட தலைமையில் அந்த எரியப்பட்ட பிணம் காருக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு ஃபாரன்சிங் ஆஃபீஸரோட 4-5 கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் போய் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அந்த இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வர வச்சு டாக்டர்ஸ் 2-3 பேர் கூட ஸ்பாட்லேயே இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்காக ஒரு சின்ன போஸ்ட்மார்ட்டத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஒவ்வொருத்தராக போய் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இப்போ ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, டாக்டர் என்னாச்சு, எதனால என்னதாக தெரிஞ்சிச்சா? ஆ, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே எரிச்சிருப்பாங்களாட்டிருக்குது, உயிர் அப்போவே போயிடுச்சு. அதே மாதிரி கட்டி போட்டிருக்காங்க வெளியில் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக. இருந்தாலும் உடலில் எரியாத பாகங்களை செக் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல காயங்கள் இருக்குது, ஆழமான காயங்கள். அவருடைய காலில் கூட 2-3 இடங்களில் நிகங்கள் வந்து பிடுங்கியிருக்கிறாங்க, நிறைய சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது எப்படியும் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும். ஒரு நாள் முழுக்க கம்ப்ளீட்டாக அவர் சித்திரவதை பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி எரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்குது, எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக. டாக்டர் வேறு ஏதாவது? சாரி இன்ஸ்பெக்டர், நீங்கள் கேட்டீங்க, ஏற்கனவே நேற்று ஒரு பொண்ணு இறந்துருச்சு. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ நீங்கள் சந்தேகப்பட்டீங்க. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நடந்திருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நடந்திருக்கு, அதனால நீங்கள் கேட்டீங்க. ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்துட்டோம். பட்டு இதை நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னா ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போகணும். ஓகே டாக்டர், பண்ண வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல் கம்ப்ளீட் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே, ஆம்புலன்ஸ்லாம் அந்த டெட் பாடி ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே உட்காந்து இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்ட இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிங் ஆஃபீஸர் கபிலனை வர சொல்கிறாரு. கபிலனும் அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார். கபிலன், ஏதாவது கிடச்சிச்சா? பார்த்துட்ருக்குறோம் சார். காரில் நிறைய கைரேகைகள் இருக்குது எரியாத இடங்களில். காரில் இருக்கக்கூடிய கைரேகையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா அந்த கார் வர வழியில் 4-5 பேர் தொட்டிருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்களே தொட்டிருப்பாங்க. மற்றபடி இந்த காரில் எந்த விதமான பிளட் சாம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஆளை உள்ளே கொண்டாந்து உட்கார வச்சு கை கால்களை கட்டி எரிச்சிருக்காங்க சார். அதில் பாதி எரிஞ்சிருக்கு, பாதி எரியல. ஏதாவது பிளட் சாம்பிள்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சார். அதே நேரத்தில் பின்னாடிருந்து யாரோ ஒருத்தரோட குரல் கேட்க கபிலன் திரும்பி பார்க்குறாரு. சார், கபிலன் சார், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. கபிலன் போய் பார்த்துட்டு 5 நிமிஷம் கிளம்பிச்சு வேகமாக இன்ஸ்பெக்டருக்கு வராரு. சார் சொல்லுங்கள் கபிலன், இங்கிருந்து பிளட் சாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு சார். எந்த இடத்துல இருந்துச்சு? காரோட பின்னாடி சீட்டில் ஒரு ஓரமாக இருந்திருக்கு சார். கார் பின்னாடி சைடு தான் கொஞ்சம் பாதி எரிஞ்சிருக்கு, முன்னாடி தான் முக்கவாசி எரிஞ்சிருக்கு. அங்கே இந்த பிளட் சாம்பிள்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸோட கிழிசல்கள், கிழிஞ்சு போன 2-3 ட்ரெஸ்ஸஸோட பீஸ் கிடச்சிருக்கு சார். அது எல்லாமே ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது இதெல்லாம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்லிடலாம் சார். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கைரேகைகள் ஒன்றா இருக்குமான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆ, கபிலன் நேற்று இறந்து போன அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கைரேகை வச்சு இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து சொல்லுவீங்களா? கொடுங்க சார், அவங்களோட எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுங்க. இதோ இப்போ போயிருக்காங்களே, இன்றைக்கி இறந்து இந்த பின்ன ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய கைரேகைகள், பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதா என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சீக்கிரமாக ரிப்போர்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் அடுத்து மூவ் பண்ண முடியும். சரி சார், வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே சார். ஃபாரன்சிங் ஆஃபீஸர் கபிலன் போனதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கூப்பிட்ட உடனே சுந்தரம் வந்து நிற்கிறாரு. சார், இங்கே ஏதாவது கிடச்சிச்சா? பார்த்துட்ருக்குறோம் சார். அப்படி எதுவும் கிடைக்கல, கிடச்ச அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஜிஹெச்சுக்கு போய் இப்போ கொண்டு போன டெட் பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு காப்பி கொண்டு வந்து நம்ம கபிலன் கிட்டே கொடுங்க. அவங்களோட கைரேகையிலிருந்து பிளட்டிலிருந்து எல்லாமே தெரியணும், அதனால் கபிலன் கூட இருந்து எல்லா டீட்டெயிலும் எனக்கு வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆ சரி சார், இப்போவே கிளம்பட்டுமா? ஆமாம், இப்போவே நீங்கள் ஜிஹெச்சுக்கு கிளம்புங்க. சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வந்து சப் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கள் சார், நீ எல்லா பக்கத்துலையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்குதுன்னே நான் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் சொல்லலை. ஒரு 2-3 இடங்களில் சொன்னாங்க, பட் அதெல்லாமே ஒரு 1 வீக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க சார். இப்போவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லேயுமே
ஏதாவது பையன் காணாமல் போன மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் சார். அது சரி, இந்த ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் இமிடியேட்டாக கொடுங்க. ஈவினிங் நியூஸில் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ வரணும். யாராவது என்ன தெரிஞ்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளை மீட் பண்ண சொல்லுங்கள். ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்து இப்போ வரைக்கும் யாருமே வரல, அதுவே ஏன்னு தெரியல சார். அந்த பொண்ணோட ஃபேஸே யாருக்கும் தெரியலனா முக்கால்வாசி எரிஞ்சு போயிருக்கிற இந்த பையனை கண்டிப்பாக யாருக்கும் தெரியாதுல்ல சார். பார்க்கலாம், அந்த பொண்ணோட ஃபேஸு ஒரு 80% கிளியராக தான் இருந்துச்சு, பட் அதுக்கே யாரும் வந்து பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பையனுக்கு மூஞ்சியெல்லாம் முக்கால்வாசி எரிஞ்சிருக்கு. ஏதோ உடம்புல பாதி இடம் கை கால்லாம் எரியாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு நல்லது. சரி சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எல்லாரும் அங்கே தேடிட்டுருக்குறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கூடவே தேடல் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே கிடைக்காதனால ரெண்டு கான்ஸ்டபிளாக அங்கேயே இருக்க விட்டுட்டு ஏதாவது கிடைச்சா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகிற வழியில் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் பார்த்து, சார் அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் மேபி லவ்வாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்லங்க சார். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கா, நாம் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. பிரதர் சிஸ்டராக இருந்திருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். சார், இந்த காட்டுக்குள்ளே காரில் ரெண்டு பேரும் வந்து, எனக்கு தெரிஞ்சு எதுக்கோ ரெண்டு பேர் காரில் வந்திருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் இல்லை கொள்ளைக்காரங்க யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது ரெண்டு பேர்த்தையும் கொண்டிருக்கலான்னு எனக்கு தோணுது சார். அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. எப்படி சார் சொல்கிறீங்க? கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்களோ இல்லை அவங்க இருக்கக்கூடிய நகை பணத்தை திருடணும்னு முடிவு பண்ணுவீங்களோ உடனே பண்ணியிருப்பாங்க. எதுக்காக 3 நாள் வச்சிருந்து சித்திரவதை பண்ணி 3வது நாள் அந்த பொண்ணை கொண்டணும்? இவனை 1 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சித்திரவதை பண்ணி அடுத்த நாள் அவன் காரில் உட்கார வச்சு கை கால்களை கட்டி எரிச்சிருக்கிறாங்க. அந்த கார் அவனுதா இல்லையான்னு தெரியல. காரில் நம்பர் பிளேட்டும் கிடையாது. எல்லா தடயங்களையும் பக்காவாக அழிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஏற்பட்ட கொலை கொள்ளை இல்லை வேறு எந்த காரணத்துக்காக இவங்களை பிடிச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு பாலியல் ரீதியாக எந்த விதமான வன்கொடுமைக்கு ஆளாகலை, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது திட்டமிடப்பட்ட கொலை தான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் அட் அ டைமில் இங்கே வர வச்சு ரெண்டு பேர்த்தையுமே சித்திரவதை பண்ணி முதல்ல அவன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு இந்த பொண்ணை அடுத்து 3 நாள் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரில. என்ன சார் பெருசாக காரணம் இருந்துருப்போகுது? இந்த பொண்ணு அவனாவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பா, திடீர்னு இந்த பையன் கூட கனெக்ட் ஆகிருப்பா, அதனால அவன் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லையா இந்த பையன் ஏதாவது பொண்ணை ஏமாத்திருந்துருக்கலாம். அதுவும் இல்லையா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறது பிடிக்காமல் ஒன் சைடாக இந்த பொண்ணையும் அந்த பையனையும் லவ் பண்ண யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் சார் கடைசியில் கேஸ் வந்து முடிய போகுது. மேபி இருக்கலாம், ஆனால் இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் என்ன சார் வேறு ரீசன் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, பட் இது திட்டமிடப்பட்ட கொலை அப்படிங்கிறது மட்டும் ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் நல்லாவே தெரியுது. ஃபாரன்சிக் ஆஃபீஸரோட ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் முதல்ல கனெக்ஷன் இருக்குதானே நமக்கு தெரிஞ்சிடும் சார். ஒரே இடத்துல ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த பொண்ணு இறந்து போன இடத்துக்குமே அந்த பையனை எரித்த இடத்துக்குமே 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் ரெண்டு பேர்த்துக்கு தொடர்பு இல்லாமல் போகும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கள் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் உள்ளே இருந்தவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. எல்லாரும் அவங்க பொண்ணுக்கு மொட்டையடிச்சு காது குத்திட்டு வீடு திரும்பும் பொழுது கரெக்டாக அங்கே வந்த டிரைவரோட நிலைமை குழஞ்சு தூங்கத்தில் அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஓட்டி ஏதோ ஒரு இதில் அப்படியே பிரேக் போட போய் வண்டி ஸ்லிப் ஆகி ரோட்டில் 2-3 வாட்டி ரவுண்ட் அடித்து கீழே விழுந்து உள்ளே இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபோன் நம்பர் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரித்ததில் அவங்க குடும்பத்தில் மொத்தமாக 5 பேர் தான் வந்திருக்காங்க. சரி சார், இதில் என்ன இருக்குது? ஆனால் அன்னைக்கு அந்த காருக்குள்ள இருந்த மொத்த டெட் பாடி 6 சார். டிரைவராக கூட இருந்திருக்கலாம்ல? இல்லை, அவங்க அது ஓன் கார், அது ஓட்டிகிட்டு போனதே அந்த மொட்டையடித்த குழந்தையோட அவங்க அப்பா தான். அப்போது எக்ஸ்ட்ரா இருந்தது மேபி ரிலேட்டிவ்ஸாக கூட இருந்திருக்கலாமில்ல? விசாரித்து பார்த்துட்டோம். அந்த ஆக்சிடெண்ட் ஆனதை பயன்படுத்திக்கிட்டு யாரோ ஒருத்தர் கொலை செஞ்சு இந்த கும்பலோட கும்பலாக அந்த ஆளை உள்ளே போட்டிருக்கிறாங்க. மீன்ஸ் புரியல சார், இந்த ஆக்சிடெண்ட் ஆன சமயத்துலேயே ஒரு ஆள் பணத்துக்காக ரோட்டில் சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒருத்தரை கொன்று இந்த ஆக்சிடெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆளை அதுக்குள்ளே வண்டிக்குள்ளே போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா பல வழிகளில் அது இதுன்னு பண்ணி அந்த ஆளை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தோம். அப்போது நீங்கள் சொல்கிறது சார்
எப்படி அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி நடந்துச்சோ அந்த மாதிரி ஏன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம்ல? மேபி சார், இதுக்கெல்லாம் விடை கிடைக்கணும் அப்படின்னா இந்த பையனுக்கு தெரிஞ்சவங்களோ பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்க வரணும், அண்டு போஸ்ட்மார்ட்டம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வந்தால் கொஞ்சம் மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எந்த மூவ் இல்லை, ஃப்யூச்சரில் நமக்கு கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். கொலகை செஞ்சவன் ஏதாவது ஒரு வழியில் நம்மக்கிட்ட மாட்டுவான். என்றைக்குமே 100% குற்றவாளிகள்னால் தப்பிக்கவே முடியாது. ஏதோ ஒரு வழியில் அவன் நம்மக்கிட்ட கண்டிப்பாக சிக்குவான். ஆனால் இந்த ரெண்டு கொலைகளை செஞ்சது ஒரு ஆள் தானா இல்லை ரெண்டு ஆளா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சார், அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் காட்டுதே சார். மேபி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நகங்களை பிடுங்கியிருக்கிறாங்க, ஆழமான ஏதோ ஒரு கூர்மையான பொருளை வச்சு ரெண்டு பேத்தி தாக்கியிருக்காங்க. இந்த பையனையும் கையில் எலும்புகள் முடிஞ்சது இருக்குங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் கால்களில் ஏதோ எலும்பு முறியிற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அந்த பொண்ணை பெரிய கட்டையால் மண்டையை காட்டி அடிச்சிருக்காங்க. இவனுக்கும் அங்கங்கே கட்டையால் அடித்ததுக்கான அடையாளங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையும் வச்சு நம்ம ஒற்றுமைன்னு சொல்லலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸு ஆதாரங்கள் இல்லாமல் சொல்ல முடியாது. பார்க்கலாம் சார். ஜீப்பு ஸ்டேஷன் நோக்கி போகுது. ஸ்டேஷனில் ரொம்ப பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கிறான் தேவா. தேவாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஏதோ ஒரு ஃபைலை ரொம்ப மும்முரமாக பார்த்துட்ருக்கிறாரு. சார் சார், என்னப்பா வந்து ஒரு மணி நேரத்தில் 1000 சார் போட்டேன், எதுக்கு சார் மறுபடியும் என்னை கூப்பிட்ருக்குறாங்க? இங்கே பாரு, எழுதி வாங்கும் போதே தெளிவாக எழுதி வாங்குச்சு. நீ ஏதாவது டவுட்னா இல்லை சந்தேகம்னா உன்னை கூப்பிடுவோம் அப்படின்னு ஏதோ உங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கு கூப்பிட்ருக்குறாங்க சார். அன்னைக்கு அந்த பக்கமாக போனது மட்டும்தான் சார் என் தப்பு, மற்றபடி எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அதே மாதிரி உள்ளே யாரும் எரிஞ்சு கிடந்தாங்கன்னு சொல்கிறாங்க சார். நான் சிகரெட் கூட குடிக்க மாட்டேன் சார், அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ பயம் சார். தம்பி, உன்னை கொலை பண்ண கேஸுக்காகலாம் கூப்பிடலப்பா, ஏதாவது விசாரி கூப்பிட்டுருப்பாங்க. கொஞ்சம் அமைதியாரு, இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு இன்னொரு 1/2 ஆகும். வந்து அவர் என்னன்னு கேட்டார்னா அவனை தாட்டி விட்டுருவார். 1/2 சார், ஏற்கனவே காலேஜிலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததை பார்த்து எல்லோரும் என்ன என்னன்னு கேட்குறாங்க சார். வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னை கொண்டே போடுவாங்க சார். இங்கே பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஸ்பெக்டரு உன்னை நாசுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னார். நானும் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தால் தான் வந்தீங்க, யூனிஃபார்மில் வந்தீங்களே சார். நே, அதுக்காக உனக்காக ட்ரெஸ் மாற்றி மேக்கப்பாக போட்டு வர முடியும். எப்படியும் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு காலேஜெலாம் பரவும் சார். ஒருத்தருக்கு தெரியாதுப்பா, கொஞ்சம் அமைதியாக ஃபோன் பண்ணிங்கனாலே வந்திருப்பேன் சார். உன் ஃபோன் தான் எடுக்கவே இல்லையே, காலேஜில் இருந்தேன் சார். அதனால தான் இன்ஸ்பெக்டர் போய் உடனே கூப்பிட்டு வர சொன்னார், கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப முக்கியமாக இருக்குங்கடுத்தானே சார் என்னை இவ்வளோ அர்ஜெண்ட்டாக வர சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் சார். டேய், இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் ஏதாவது பேசினேன் அவ்வளோதான், லத்தி எடுத்து வாயை கிழிச்சிருஞ்சிருவேன். அமைதியை கோரும் முதல்ல. அது சொன்னதுக்கப்புறமா தேவா உட்காந்துக்கிறான். தொல்லை முடிஞ்சு போச்சுட்டா சாமி நினச்ச உடனே அடுத்த நாளே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டது அவனுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. அதுவும் காலேஜுக்கு போன உடனே ஒரு கான்ஸ்டபிளை விட்டு அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பொய் சொன்னது என்னமோ இவனுக்காக தான், ஆனால் அது கூட அவனுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு பயம். இப்படியே 1/2 கழிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஷன் வாசலில் ஜீப்பு வந்து நிற்குது. தேவா எந்திரிச்சு எட்டி பார்க்குறான். இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. உள்ளே வந்த உடனே ரைட் சைடு நின்றுக்கூடிய தேவாவை பார்த்து, ஏய் எப்போ வந்தேன்? காலையிலே வந்துட்டேன் சார், வந்து 1/2 மேலே இருக்கும். சரி சரி வா, உங்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் கேட்கணும். சார் என்னையே சார், அன்றைக்கி அங்கே போனது மட்டும்தான் சார் என் தப்பு, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். சரி வா, பேசிக்கலா வா. கான்ஸ்டபிள் சார், ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? வேண்டான்னு சொல்லிட்டா சார், 2-3 வாட்டி டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா. சரி போங்க, போய் 3 டீ சொல்லுங்கள். கான்ஸ்டபிள் போய் டீ வாங்க போகிற நேரத்தில் அவர் உட்கார வச்சு கேள்விகள் கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் அவரோட பிளேஸில் உட்கார சப் இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிள் இழுத்து போட்டு உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கக்கூடிய தேவாவை பார்த்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேர் தேவா. சார் சொல்லுங்கள் சார். அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து உங்கள் வண்டியில் விழுந்தாங்கல்ல சார்? வண்டியில் அவதே எதர்ச்சியாக விழுந்தாங்கல்லப்பா. ஆமாம் சார். அப்போ பின்னாடி யாராவது துரத்திட்டு வந்த மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் தெரியல சார். இங்கே பாரு, நல்லா யோசி. ஒரு இடத்துல நாம் என்ன தான் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மைண்டில் கண்டிப்பாக ஏறும், நீ கவனிக்கலினா கூட. அந்த மாதிரி யோசிச்சுப்பாரு. கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தவன், சார் அப்படியெல்லாம் யாரும் பின்னாடி வந்த மாதிரி தெரில சார். அந்த சைட்டில் நீங்கள் அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது அப்படி இப்படின்னு ஏதாவது? சார் அப்படியெல்லாம் எதுவும் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை சார். நாங்கள் ரெண்டு பேரும் வண்டியிலேருந்து இறங்குறக்கே 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த டைமில்
சார், அதனால் எனக்கு சரியாக தெரியல சார். வண்டியில் ஏறினப்போ அந்த பொண்ணுக்கு சுயநினைவு இருந்துச்சா? ஆமாம் சார், மூச்சு விட்டாங்க. மூச்சு இருக்குங்கன்னு தான் நாங்கள் வண்டியிலேயே ஏற்றினோம். மூச்சு நல்லா விட்டாங்க. ஆனால் நான் முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் சார். பின்னாடி வைஷாலி தான் உட்காந்துட்டு இருந்தா. வைஷாலியோட பக்கத்தில் தான் அந்த பொண்ணு படுக்க வச்சுருந்தோம். அப்புறம் காரில் இருந்த ஒரு பெட்ஷீட் எடுத்து வைஷாலி அவன் மேலே போட்டுக்கிட்டா. ஏன்னா அந்த பொண்ணோட பிளட் அவன் மேலே பட்டுச்சுன்னா வீட்டுக்கு போய் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அதனால் அந்த பொண்ணோட பிளட் எதுவுமே அவன் மேலே படலை. மற்றபடி பதட்டத்தில் நான் வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை சார். வைஷாலி இப்போ எங்கே இருக்காங்க சார்? வேண்டாம் சார், அவள் காலேஜில் இருப்பா. ஃபோன் பண்ணுங்க சார். டைம் என்ன? 11:15 சார். இப்போ பிரேக் டைம் இருக்குமில்ல சார். ஃபோன் பண்ணுங்கள். வைஷாலியோட நம்பரை தயக்கத்தோடு ஃபோன் பண்ணுறான் தேவா. சொல்லு தேவா, எங்கள் காலேஜில் ஆளையே காணா. நான் பிரேக் டைமில் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேனே. ஸ்டேஷனில் இருக்கேன்டி. ஸ்டேஷன்லையா? என்னாச்சுடா? எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாமல் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு? அந்தாலுக்கு அறிவே இல்லையா? அடியே லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன்டி. ஐயோ ஏம்மா, எனக்கு அறிவுலாம் இருந்துட்டு போகுது, உனக்கு ரொம்ப அறிவு. அதனால தான் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்காக ஃபோனில் கூப்பிட்டேன் சார். சாரி சார், தெரியாமல் பேசிட்டேன். பரவாயில்ல, சொல்லுமா. நான் கேட்குற கேள்வி இருக்கலாம், கரெக்டாக பதில் சொல்லு. சார், நான் காலேஜில் இருக்கிறேன் சார். இங்கே பாரு, ஃபோனில் பதில் சொன்னேன்னா ஃபோனோட முடிச்சுக்கலாம். இல்லைனா நீயும் ஸ்டேஷனுக்கு வரணும். எது உனக்கு வசதி? இல்லை சார், நான் ஃபோன்லேயே சொல்கிறேன். அன்னைக்கு அந்த பொண்ணை நீங்கள் தூக்கும் பொழுது யாராவது அங்கே ஓடுற மாதிரியோ, இல்லை வண்டியில் அடிபட்ட உடனே யாராவது அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? சார், எங்களுக்கு ஞாபகமே இல்லை சார். உங்களுக்கு இல்லை, தேவாவுக்கும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா? சார், பதட்டத்தில் எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி, இறங்கி அந்த பொண்ணு உயிரோடு இருக்காளா இல்லையான்னு பார்க்க செக் பண்ண இறங்குனீங்கல்ல? ஆமாம் சார். அப்போ யாராவது இருக்கிற மாதிரி, இல்லை அந்த பொண்ணு ஏதாவது சொல்கிற மாதிரி? நீங்கள் தான் பின்னாடி அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சா? சார், அந்த பொண்ணை நான் தான் பின்னாடி வச்சேன். ஏற்றும்போது கொஞ்சம் லைட்டாக உயிர் இருந்துச்சு சார். நான் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்கிறோட பெஸ்ட் எடுத்து என் மேலே போத்திக்கிட்டேன் சார். ஏன்னா பிளட் ஏதாவது மேலே பட்டுச்சுன்னா வீட்டுக்கு போகும் பொழுது அம்மா என்னன்னு கேட்பாங்கன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு யோசித்தேன். அதனால் அந்த மாதிரி உட்காந்துட்டேன். அந்த பொண்ணை அந்த சீட்டில் தான் சார் நான் படுக்க வச்சுருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு சார், ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு ஏறி ஒரு 2-3 minutes அந்த டேர்னிங்கில் வந்து என் கையை பிடிச்சி ப்ளீஸுன்னு சொன்னாங்க சார். ப்ளீஸா? எதுக்கு சொன்னாங்க? சார் தெரியல சார், ஆனால் கையை மட்டும் இறுக்கமாக பிடிச்சி ப்ளீஸுன்னு சொன்னாங்க சார். அப்போது அவங்க கையிலேருந்து பிளட்லாம் கூட என் கையில் ஒட்டுச்சு. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் சார். வேறு எதுவும் பேச நினச்சாங்களா சார்? என் கையை அவங்க ப்ளீஸுன்னு பிடிச்ச உடனே பயத்தில் நான் அவங்க கையை விட்டுட்டு உத்து பார்த்தேன் சார். ஆனால் ப்ளீஸுன்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே மூடிட்டாங்க. அப்போ உயிர் இருந்துச்சா சார்? எனக்கு தெரியல சார். இது ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது யாராவது ஓடுற மாதிரியோ, இல்லை துரத்திக்கிட்டு வர மாதிரியோ, இல்லை நீங்கள் காரில் வரும் பொழுது உங்களுக்கு பின்னாடியோ முன்னாடியோ இல்லை சைட்லேயோ யாராவது எக்ஸ்ட்ரா பார்த்த மாதிரி? ஏன்னா நீங்கள் வந்தது ஒரு காட்டு ஏரியா. அப்படி இருக்கக்கூடிய காட்டு ஏரியாவில் எந்த ஆட்கள் நடமாட்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த சூழ்நிலையில் யாராவது உங்களை ஃபாலோ பண்ண மாதிரி ஏதாவது தோணுச்சா சார்? அது வந்து கொஞ்ச நேரம் யோசித்தவன் சார். சொல்லுமா. காட்டில் அந்த முக்கு திரும்பினதுக்கப்புறமா பின்னாடி ஒரு பைக் வந்துச்சு சார். அது ஜிஹெச் வர வரைக்கும் பின்னாடி தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கே போச்சுன்னு தெரில சார். நல்லா தெரியுமா? ஆமாம் சார், நான் நினச்சேன் இந்த காட்டு பகுதியில் பைக்லாம் கூட போகுதே பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு செகண்டில் நான் நினச்சேன் சார். பட் ஆனால் இந்த பொண்ணு மேல் இருந்த ஆர்வத்தில் அதை நான் சரியாக கவனிக்கல. நீங்கள் இப்போ கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுது. ஒரே ஒரு பைக் மட்டும் அந்த டேர்னிங்லேருந்து எங்கள் கூடையே வந்துச்சு சார். ஜிஹெச் வரைக்கும் வந்துச்சு. ஜிஹெச்க்கு வந்ததுக்கப்புறம் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் சார். வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுதா சார்? எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் வரல சார். சரி வைஷாலி, நாங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுறோம். நீங்கள் இதே மாதிரி ஆன்சர் பண்ணணும் சார். காலேஜு வீடுன்னா இதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வந்தால் பண்ணணும். ஆப்ஷன் என்னன்னு சூஸ் பண்ணிக்கங்க, வச்சிட்றேன். ஃபோனை வச்சதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் தேவாவை பார்த்து, யோசி, நீ யோசிச்சதா சொல்லு. சார் என்ன சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். டேய், அந்த புள்ள யோசிச்சு ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. அப்போது இந்த பொண்ணை அடித்து கொலை செஞ்சவன் நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் ஏற்றுறத பார்த்துட்டு அவன் பின்னாடியே வந்திருக்கான் அப்படித்தானே சார்? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார்.
என்ன, எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு இன்ஸ்பெக்டர் பேச பேசவே அந்த சைட்லேருந்து கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்கண்ணே, உங்களை பார்க்குறக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க சார். யார்? அந்த எரிஞ்சு போன பையனோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், உள்ளே வர சொல்லுங்கள். ஒரு 55-60 வயது மதிப்பு தக்கக்கூடிய ஒரு ஆணும், 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் வராங்க. ரெண்டு பேரோட கண்கள்லையும் வருத்தம், அழுகை, சோகம் எல்லாமே இருக்குது. அந்த அம்மா தன்னோட முந்தானியை வாயில் வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே வரவே இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு நிற்க தேவாவும் கூட நின்றுட்டுருக்கிறாரு. நீங்கள் சார்? நாங்கள் தான் சார், ஆகாஷோட அம்மா அப்பா. ஆகாஷ் அப்படிங்கிறது சார், நியூஸ் பேப்பரில் இறந்து போனதாக ஒரு பையனை போட்டிருந்தாங்களே சார், காரில் எரிஞ்சு போய், அவன் தான் சார் ஆகாஷ். அவனோட அம்மா அப்பா நாங்கள் தான் சார்.